Hi friends, welcome to SNV Daba. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஸ்பைசி ரைஸ் பால்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் ஒரு கப் இடியாப்பம் மாவு, ஒரு சின்ன வெங்காயம், தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை, ஜீரகம், கடுகு, மசாலாஸ்லாம் சில்லி பவுடரும் மஞ்சளும், வாசனைக்காக கொத்தமல்லி தழை. நாங்கள் வந்து இன்னைக்கு இடியாப்பம் மாவு எடுத்துக்கிறோம். நீங்கள் இடியாப்பம் மாவும் எடுக்கலாம், அரிசி மாவும் எடுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அடுப்பை கொளுத்திட்டு தண்ணி நல்லா சுட வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயவும் உப்பையும் போட்டுக்கலாம். நல்லா கொதி வரும்போது நம்ம போடலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை மாவுல போட்டு கலக்க போறோம். இப்ப தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். உப்பும் போட்டுடலாம். இப்ப இதை எடுத்து நம்ம வச்சு இந்த மாவுல ஊத்திடலாம். இப்ப நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு தண்ணியை நம்ம ஒரு கரண்டியில் எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப சுட சுட இருக்கும், அதனால நம்ம மேலே பழாத அளவுக்கு நம்ம கரண்டியில் ஊற்றலாம். இப்போ நம்ம உப்பையும் எண்ணெயவும் தண்ணியிலையும் ஆட் பண்ணதால மாவில் ஆட் பண்ண வேணாம். இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் நம்ம சின்ன தண்ணியை. ஏதாவது கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க. அப்படியே கையில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும், அதனால ஏதோ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நம்ம கரண்டி வச்சு பண்ணிட்டு சூடு ஆறுனா தான் நம்ம கை வச்சு பண்ணிடலாம். கரண்டியில் பண்ணால் அவ்வளோ நம்மளுக்கு கரெக்டாக வராது, நம்ம கையில் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சிருந்த பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு, மாவு ஒட்டாத அளவுக்கு நம்ம வரணும். அந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம பிசையலாம். அதுக்கப்புறமா நம்ம அதை குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம உருட்டி வச்சாச்சு. இப்போ எல்லா பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை இட்லி குண்டானில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ கீழே நல்லா இட்லி குண்டானில் தண்ணி கொதி வந்ததும் அதுக்கு மேலே நம்ம இட்லி தட்டு வச்சுட்டு அதில் வச்சிடலாம். நம்ம வச்சிருந்த ரைஸ் பால்ஸ் வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். எல்லாம் குட்டி குட்டி பால்ஸாக இருக்கிறதால டக்குன்னு வெந்துடும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வெந்துச்சா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்மள அழகான குட்டி குட்டியாக ரைஸ் பால்ஸ் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை தாளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச ரைஸ் பால்ஸ் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை தாளிச்சு எடுத்துடலாம். அதுக்கு நம்ம அடுப்பை கொளுத்திட்டு அதில் ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். அதில் கடுகு போட்டுடலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கடுகு போட்டுடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகையும் போட்டாச்சு. கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ கடுகு வெடிச்சிச்சா அல்லது நம்ம ஜீரகம் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாம். இடத்த சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கலாம். எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் போல் வதக்கிடலாம். இப்போ நம்ம வச்சிருந்த மசாலாஸில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். அடுத்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும்.
எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சம் கலரா ஆயிடுச்சு. இப்ப நம்ம வச்சிருந்த பால்ஸ் ஆட் பண்ணிடலாம். குட்டி குட்டி ரைஸ் பால்ஸ் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கொஞ்சம் கலரா மிக்ஸ் ஆகுது. ரைஸ் பால்ஸ் ஒயிட் கலர்ல இருந்துச்சானா இப்ப எல்லாம் கொஞ்சம் எல்லோ ஆச்சு, ஆரஞ்சா மாறிடுச்சு. இப்ப எல்லா மசாலா ஸ்பூனும் மிக்ஸ் ஆகி நம்மள ரைஸ் பால் நல்லா கலர்ஃபுல்லா வந்திருக்க. இப்ப நம்ம வச்சிருந்த கொத்தமல்லி தழைய ஆட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட ரைஸ் பால்ஸ் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம டேஸ்டியான ரைஸ் பால்ஸ் கலர்ஃபுல்லா இப்ப ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இப்ப சர்வும் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.